வணக்கம். இப்போது நான் தனித்திருப்பதால் எனது முகக்கவசத்தை அகற்றியுள்ளேன். கொரோனா தொற்றிலிருந்து உங்களையும் உங்களை சுற்றியுள்ளோரையும் பாதுகாக்க நீங்களும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதுடன் முகக்கவசத்தையும் அணிந்திருங்கள். டான் தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருசாயினி உருத்திரராசன். முதலில் உள்நாட்டு செய்திகள். வடக்கில் 66 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜால் மாவட்டத்தில் 48 பேர் உட்பட வடக்கில் 66 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜால் போதனா வைத்தியசாலை ஆய்வுக் கூடத்தில் 850 பேருக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினை சேர்ந்த மாணவர்கள் இருவர், பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகார பிரிவில் 18 பேர், பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் 5 பேர், ஜால் போதனா வைத்தியசாலையில் 5 பேர், தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் ஒருவர், நல்லூர் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் ஒருவர், சங்கானை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 16 பேர் என ஜால் மாவட்டத்தில் 48 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மன்னார் முசலி சுகாதார வைத்திய அதிகார பிரிவில் 2 பேர், மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் 5 பேர் உட்பட மன்னார் மாவட்டத்தில் 7 பேர் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர். அதேவேளை கிளிநொச்சி பூடகிரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 2 பேரும், வவுனியா சித்த ஆயுர்வேத ஆதார வைத்தியசாலையில் 4 பேரும் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் இருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவன் ஒருவர், மாணவியொருவரென இருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவர்கள் உட்பட 185 பேருக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அவர்களில் 173 பேருக்கு தொற்றில்லை என்றும், 12 பேருக்கு மேல் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும் முடிவுகள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் ஜாழ் போதனா வைத்தியசாலை ஆய்வுக் கூடத்தில் மேலும் 12 பேருக்கு பரிசோதனை மேற்கொள்ள அதன் முடிவுகளின் அடிப்படையில் மாணவன் ஒருவர், மாணவி ஒருவர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதனிடையில் மேலும் ஒருவருக்கு மேலும் பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என மருத்துவ அறிக்கை மூலம் தெரிய வந்துள்ளது. ராஜபக்ச சகோதரர்களின் ஒற்றுமையை பார்த்தாவது எதிர்கட்சிகள் ஒன்றாக இணைய வேண்டும் என நவீன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ராஜபக்ச சகோதரர்களின் ஒற்றுமையை பார்த்தாவது எதிர்கட்சிகள் ஒன்றாக இணைய வேண்டியுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் தேசிய அமைப்பாளர் நவீன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் விசேட கருத்தை வெளியிட்டுள்ள நவீன் திசாநாயக்க, எதிர்கட்சிகள் ஒன்றாக இணைய முடியாது என்றால் ராஜபக்ச சகோதரர்களை தோற்கடிக்க முடியாது எனவும் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், அவர்களிடம் இருக்கும் ஒற்றுமையை பாருங்கள், இறுதியில் என்ன நடந்தது, பசல் அரசாங்கத்தில் இணைந்து கொள்ளப்பட மாட்டார்கள் என கூறினார்கள். அவருக்கு பொருளாதார அபிவிருத்தி தொடர்பான விடையும் வாத்திரமே வழங்கப்படும், அவருக்கு நிதித்துறை வழங்கப்படாது, இவ்வாறு பல கதைகள் பேசப்பட்டன. இறுதியில் 3 சகோதரர்களும் இணைந்து கொண்டு சிரித்தவாறு அமைச்சுக்களை பகிர்ந்து கொண்டனர். ராஜபக்சவினர் அதிகார பேராசிக்காக எதனைக்கும் செய்வார்கள், இதனை நாம் புரிந்து கொள்ள முடியாதவரை நாட்டுக்கு இறைவனின் துணை மட்டுமே என கூறியுள்ளார். ஆயிரத்து 1990 ஆண்டு கொக்காவில் பகுதியில் உயிரிழந்த இராணுவ வீரர்களின் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. கொக்காவில் பகுதியில் உயிரிழந்த இராணுவ வீரர்களின் 31வது ஆண்டு நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. 1990 ஆண்டு முல்லைத்தீவு கொக்காவில் செய்தி ஒளிபரப்பு கோபுரம் மற்றும் இராணுவ முகாம் மீதான தாக்குதலின் போது உயிரிழந்த ஹெப்டன் சாலிய அலத்தனிய BWP மற்றும் படையினர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டவர்களின் 31வது ஆண்டு நினைவு தினம் கொக்காவில் படை வீரர்கள் நினைவு தூபியில் இடம்பெற்றது. 652வது படை தலைமையகத்தின் படை தளபதியின் காட்டுதலுக்கு அமைய 6வது இலங்கை சிங்க ரெஜிமெண்ட்ஸ் படையினரின் படையினரால் ஏற்பாடுகள் செய்யப்பட்டது.
இதன்போது ராணுவ அணிவகுப்பு மரியாதையும் நினைவு தொப்பிக்கும் மலர்ஞ்செடியும் செலுத்தப்பட்டது. நிகழ்வில் வன்னி ராணுவ படை தலைமையக கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் DMHD பண்டார, கிளிநொச்சி மாவட்ட ராணுவ உயர் அதிகாரிகள் உட்பட ராணுவ அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர். 6வது இலங்கை சிங் ரெஜிமெண்ட் படையினரின் ராணுவ வீரர்களால் அணிவகுப்பு மரியாதையும் வழங்கப்பட்டது. கண்டி கசலக பகுதியில் பொறியில் சிக்கிய சிறுத்தை உயிரிழந்தது. கண்டி மாவட்டம் கசலகு மகளை இந்த பகுதியில் பொறியில் சிக்கிய சிறுத்தை ஒன்று உயிரிழந்தது. பொறியில் சிக்கிய சிறுத்தையை பிரதேசவாசிகள் கண்டுள்ளனர். அதன் பின்னர் அவர்கள் இதுகுறித்து கசலக வனவிலங்குகள் அலுவலகத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். வனவிலங்கு அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போதிலும் கால்நடை வைத்தியர் ஒருவர் அவ்விடத்திற்கு வருகை ததாருமையை சிறுத்தையை பொறியிலிருந்து விடுவிக்க மேலும் ஒரு மணித்தியாலத்திற்கு மேல் தாமதமானதாக பிரதேசவாசிகள் குறிப்பிட்டனர். பின்னர் ரந்தனிகள கால்நடை வைத்திய அதிகாரி அலுவலகத்தின் வைத்தியர் ஒருவர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போதிலும் சிறுத்தையின் உயிரை காப்பாற்ற முடியவில்லை. சம்பவம் தொடர்பாக ஹசலக மற்றும் ரந்தனிகள வனவிலங்குகள் அலுவலகர்களிடம் பதிலும் கிடைக்கவில்லை. கொரோனா வைரஸ் பரவலை கருத்தில் கொண்டு விதிக்கப்படும் கட்டுப்பாடுகள் சுகாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு அவசியமான கட்டுப்பாடுகளுக்கு அப்பாற்பட்டு செல்லாமல் இருப்பது அவசியமாகும் என இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி ஹனாசிங்கர் தெரிவித்துள்ளார். ஒன்று கூடுவதற்கான உரிமை என்பது அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவதற்கான உரிமையையும் உள்ளடக்கியிருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி ஹனாசிங்கர் கொரோனா வைரஸ் பரவலை கருத்தில் கொண்டு விதிக்கப்படும் கட்டுப்பாடுகள் உண்மையில் சுகாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு அவசியமான கட்டுப்பாடுகளுக்கு அப்பாற்பட்டு செல்லாமல் இருப்பது அவசியமாகும் என்று வலியுறுத்தியுள்ளார். கொரோனா வைரஸ் பரவல் அச்சுறுத்தல் காரணமாக பொதுமக்கள் அதிக அளவில் ஒன்று கூடும் ஆர்ப்பாட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், பேரணிகள் தடை செய்யப்பட வேண்டும் என்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் போலீஸ் மா அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்திற்கு அமைப்பாக மேற்படி செயற்பாடுகள் மறுவறிவித்தல் வரை தடை செய்யப்படுவதாக கடந்த செவ்வாய்க்கிழமை போலீஸ் தலைமையகத்தினால் அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த புதன்கிழமையிலிருந்து பலதரப்பட்ட கோரிக்கைகள் மற்றும் உரிமைகளுக்காக போராடுவோரை கைது செய்யும் நடவடிக்கைகள் போலீசாரால் தீவிரப்படுத்தப்பட்டன. குறிப்பாக ஜோன் கொத்தலாவில் தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்டமூலத்திற்கு எதிராக கடந்த வியாழக்கிழமை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இலங்கை ஆசிரியர் சங்க தலைவர் ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்ட பலரை போலீசார் தூக்கிச் சென்று போலீஸ் வண்டிகளில் ஏற்றும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டதுடன் இந்த சம்பவம் பல்வேறு சர்ச்சைகளையும் தோற்றுவித்திருந்தது. ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுதல் தடை செய்யப்பட்டுள்ளமையானது பொதுமக்களின் கருத்து சுதந்திரத்தையும் அரசாங்கத்தின் முறையற்ற செயற்பாடுகளையும் விமர்சிக்கும் சுதந்திரத்தையும் பறிப்பதாக அமையும் என்று பல்வேறு தரப்பினராலும் கண்டனம் வெளியிடப்பட்டு வந்த நிலையில் இதுகுறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான பதிவிட பிரதிநிதி ஹனாசிங்கர் அவரது உத்தியோகபூர்வ டுவிட்டர் பக்கத்தில் செய்திருக்கும் பதிவில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஒன்று கூடுவதற்கான உரிமை என்பது அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவதற்கான உரிமையும் உள்ளடங்கியதாகும். அது ஏனைய உரிமையான கருத்து சுதந்திரம் மற்றும் பொது நிர்வாக கொள்கைகளின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கான சுதந்திரம் ஆகியவற்றை உரியவற்றுக்கு பிரயோகிப்பதற்கு உதவுகின்றது என்று ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி ஹனாசிங்கர் சுட்டிக்காட்டியுள்ளார். உயர்தர மற்றும் புலமை பரிசில் பரீட்சைகள் நடைபெறும் தினங்களை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உயர்தர பரீட்சை மற்றும் புலமை பரிசில் பரீட்சை ஆகியன நடைபெறும் தினங்கள் முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் குறிப்பிட்ட தினங்களில் பரீட்சைகள் இடம்பெறாது என தெரிவிக்கப்படுகின்றது. பரீட்சைகள் தொடர்பில் மேலும் ஆராய்ந்த பின்னர் பரீட்சைகள் இடம்பெறும் திகதிகள் எதிர்வரும் காலங்களில் அறிவிக்கப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணம் குடியியல் மேல்முறையீட்டு மேல்நீதிமன்றக்கு நீதிபதியாக அன்னலிங்கம் பிரேமசங்கர் நியமிக்கப்பட்டுள்ளார். மேல்நீதிமன்ற நீதிபதி அன்னலிங்கம் பிரேமசங்கர் மீண்டும் ஜாழ்ப்பாணம் குடியியல் மேல்முறையீட்டு மேல்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதம நீதியரசர் இந்த நியமனத்தை இன்று நடைமுறைக்கு வரும் வகையில் வழங்கியுள்ளார்.
ஜாழ்ப்பாணம் மேல் நீதிமன்ற நீதிபதி அன்னலிங்கம் பிரேமசங்கர் சுமார் 10 மாதங்களின் பின்னர் குடியியல் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இதன் மூலம் ஜாழ்ப்பாணம் குடியியல் மேன்முறையீட்டு மேல் நீதிமன்ற அமர்வை மேல் நீதிமன்ற நீதிபதிகள் அன்னலிங்கம் பிரேமசங்கர், தாவூத் லேப்பை, அப்துல் மனாப் ஆகிய இருவரும் இன்று முதல் முன்னெடுப்பார்கள். இதேவழி 2018 மே 26 தொடக்கம் ஜாழ்ப்பாணம் மேல் நீதிமன்ற நீதிபதியாக அன்னலிங்கம் பிரேமசங்கர் கடமையாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா சுதந்திர பொதுஜன பெரமுண கூட்டணியிலிருந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வெளியேறுவதால் அரசாங்கத்தின் இருப்பிற்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என ராஜாங்க அமைச்சர் திலும் அமுடகமா தெரிவித்துள்ளார். சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் இடம்பெற்று முடித்த பொது தேர்தலில் தாமரைக்குட்டு சின்னத்தில் போட்டியிட்டதாலேயே மக்களின் ஆதரவை பெற்றார்கள் என போக்குவரத்து மற்றும் சமுதாய போலீஸ் சேவைகள் ராஜாங்க அமைச்சர் திலும் அமுடகம்ப தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர பொதுஜன பெரமுண கூட்டணியிலிருந்து சுதந்திர கட்சி வெளியேறுவதால் அரசாங்கத்தின் இருப்பிற்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. ஆளும் தரப்பின் பெரும்பாலான உறுப்பினர்கள் பொதுஜன பெரமுணவை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்களாகவே உள்ளார்கள். 2020 இடம்பெற்ற பொது தேர்தலில் சுதந்திர கட்சி பொதுஜன பெரமுண தலைமையிலான தாமரை மொட்டு சின்னத்தில் போட்டியிட்டது. இதன் காரணமாகவே அவர்களுக்கு 2-3 ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றது. தனித்து சென்றிருந்தால் 2018 உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கிடைக்கப்பெற்ற பெறுபேறுகளே சுதந்திர கட்சிக்கு கிடைக்கப்பெற்றிருக்கும். வேறு கட்சி என்ற அடிப்படையில் சுதந்திர கட்சி அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தையினை முன்னெடுத்து வருகின்றது. விரும்பினால் அரசாங்கத்துடன் ஒன்றிணைந்து செயற்பட முடியும். விரும்பாவிடன் அரசாங்கத்திலிருந்து தாராளமாக வெளியேற முடியும். எவரும் தடை விதிக்கப்படவில்லை. இருப்பதாலும் வெளியேறுவதாலும் எவ்வித மாற்றமும் ஏற்படாது. ஏனெனில் சுதந்திர கட்சியின் குறைந்தபட்ச உறுப்பினர்களே நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்கின்றார்கள். அரசாங்கத்திலிருந்து கொண்டு அரசாங்கத்திற்கு எதிராக செயற்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கடந்த காலங்களில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து வெளியேறிய அரசாங்கத்திற்கு எதிராக போராடினோம். அதனை போன்று சுதந்திர கட்சியும் அரசாங்கத்திலிருந்து வெளியேறி போராடலாம் என்று ராஜாங்க அமைச்சர் திலும் அமுடகமர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 19-20 விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ள தனக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து எந்த அச்சமும் இல்லை என்று அமைச்சர் உதய கம்மன்பில்லை தெரிவித்துள்ளார். ஹங்கலியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். உங்களுக்கு என் மீது நம்பிக்கை இல்லையா என் எனது தாயை கேளுங்கள். நான் எனது வாழ்வில் எதற்காக அச்சம் கொண்டதில்லை. ஏதேனும் ஒரு நாள் எனது முகத்தில் பயத்தை கண்டுள்ளீர்களா? நான் எப்போதும் நிதானமாகவே இருக்கின்றேன். நிச்சயமற்ற எதிர்காலம் குறித்து நான் அறிக்கைகளை வெளியிட விரும்பவில்லை. எதிர்வரும் 20 என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 1350 கிலோ மஞ்சள் கட்டிகள் தமிழகத்தில் மீட்கப்பட்டுள்ளன. மன்னார் வளைகுடா கடல் வழியாக இலங்கைக்கு கடத்த இருந்த சுமார் 1350 கிலோ உலர்ந்த மஞ்சள் மூட்டைகள் இந்தியா தமிழக கடலோரத்தில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்தியா தமிழகம் தனுஷ்கோடி கடற்கரை வழியாக இலங்கைக்கு சட்டவிரோதமாக உலர்ந்த சமையல் மஞ்சள் மூட்டைகள் கடத்த இருப்பதாக மண்டபம் பொறை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து இன்று காலை மண்டபம் அருகே உள்ள வேதாளை கடற்கரை பகுதியில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். இதன்போது வேதாளை மீன்பிடி துறைமுகம் கடலில் பதிவுகள் இல்லாத சந்தேகத்திற்கு இடமான முறையில் நாட்டுப்படகு ஒன்று நின்றுள்ளது. அந்த படகை நோக்கி மெரைன் போலீசார் கடலில் சென்று ஸ்கூட்டரில் சென்ற போது போலீஸ் வருவதைக் கண்டு படகில் இருந்த நபர்கள் கடலில் குதித்து தப்பி ஓடினர். பின்னர் மெரைன் போலீசார் நாட்டுப்படகில் ஏறி சோதனை செய்த போது படகிற்குள் இலங்கைக்கு கடத்துவதற்காக மூட்டை மூட்டையாக சமையல் மஞ்சள் இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து நாட்டுப்படகுடன் சமையல் மஞ்சள் மூட்டைகளை பறிமுதல் செய்த மெரைன் போலீசார் மண்டபம் மெரைன் காவல் நிலையத்திற்கு அவற்றை எடுத்து வந்து வழக்கு பதிவு செய்தனர். தப்பியோடியவர்களை தேடி வருகின்றனர். கண்டியில் இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். கண்டி ஹசலக பகுதியில் 28 இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் அவரது தாய், தந்தை, சகோதரி, சகோதரியின் கணவர் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
குடும்ப தகராறின் போது ஏற்பட்ட கைகலப்பில் குறித்த இளைஞர் கொல்லப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜாழ்ப்பாணம் குறிகட்டுவான் கடற்கரையிலிருந்து இந்திய பரத கழிவுகள் மீட்கப்பட்டுள்ளன. ஜாழ்ப்பாணம் குறிகட்டுவான் கடற்கரை பகுதியில் மருத்துவ கழிவுகள் கரையொதுங்கி வருகின்றன. இந்திய மருத்துவ கழிவுகளே குறிகட்டுவான் கடற்கரையில் இவ்வாறு கரையொதுங்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அண்மையில் நைனாதீவு கடற்கரை பகுதியிலும் பெரும்பாலான மருத்துவப் பொருட்கள் கழிவுகள் கரையொதுங்கி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு நகரின் வர்த்தக நிலையங்களிலிருந்து காலாவதியான உணவுப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. மனித பாவனைக்கு உதவாத காலாவதியான மற்றும் லேபிள் இடப்படாத பெருமளவான உணவுப் பொருட்கள் மட்டக்களப்பு நகரில் கைப்பற்றப்பட்டதாக மட்டக்களப்பு கோட்டைமுனை பொது சுகாதார பரிசோதகர் ரீனா மிதுன்ராஜ் தெரிவித்தார். மட்டக்களப்பு நகரில் உள்ள 3 வர்த்தக நிலையங்களை முற்றுகையிட்ட சுகாதார அதிகாரிகள் சட்டவிரோதமான முறையில் அங்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த பெருமளவிலான பொதி செய்யப்பட்ட பரமுத்திரிக்கை விதைகள், கோதுமை மா, கடலை பிஸ்கட்டுகள் மற்றும் காலாவதியான போத்தலில் அடைக்கப்பட்ட பானங்கள் என்பவற்றை கைப்பற்றியுள்ளன. சுமார் 2 லட்சம் பெறுமதியான பொருட்கள் இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் கைப்பற்றப்பட்ட பொருட்களையும் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் ஆயர்படுத்தப்பட உள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். மன்னார் அடம்பன் பிரதேச வைத்தியசாலையில் இரத்ததான முகாம் இடம்பெற்றுள்ளது. மன்னார் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் ஏற்பாட்டில் மாந்தை மேற்கு பிரதேச செயலகம் மற்றும் மன்னார் ஹரிதாஸ் வாழ்வத்தையும் இணைத்தும் ஏற்பாட்டில் செய்த மாபெரும் இரத்ததான முகாம் அடம்பன் பிரதேச வைத்தியசாலையில் இடம்பெற்றது. இதன்போது மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் எஸ் கேதீஸ்வரன் மற்றும் மன்னார் கரிதாஸ் வாழ்வுதய இயக்குநர் அருத்தந்தை அன்றன் அடிகளார் ஆகியோர் கலந்து கொண்டு இரத்ததான முகாமை ஆரம்பித்து வைத்தனர். அடம்பன் பிரதேச இளைஞர்கள் மற்றும் அமைப்புகளின் பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டு இரத்ததானம் செய்தனர். கிளிநொச்சி கண்டாவளை இளைஞர் சேவைகள் மன்றத்தின் ஏற்பாட்டில் இரத்ததான நிகழ்வு இடம்பெற்றது. கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச இளைஞர் சேவைகள் மன்றத்தின் ஏற்பாட்டில் தர்மபுரம் வைத்தியசாலையில் குருதிக்கொடை முகாம் இடம்பெற்றது. 60 மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து இரத்த தானம் வழங்கினர். குருதிக்கொடையாளிகளுக்கு நினைவு சான்றிதழ் மற்றும் மரப்பன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டன. திருக்கோவில் சாகாமம் மேல்குடியுற்ற கிராமத்தில் 3 வீடுகளுக்கு அடிக்கல் நடும் நிகழ்வு இடம்பெற்றது. நாட்டில் ஏற்பட்ட யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து அம்பாறை திருக்கோவில் பிரதேச செயலாளர் பிரிவில் வீடற்ற நிலையில் வாழ்ந்து வரும் சுமார் 98 குடும்பங்களுக்கு அரசினால் நிரந்தர வீடுகள் நிர்மாணித்துக் கொடுக்கும் பணிகள் திருக்கோவில் பிரதேச செயலர் டி என் ஆ கஜேந்திரனால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இவ்வீட்டுத் திட்டமானது கிராமிய வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் கட்டடப் பொருட்கள் தொழில் மேம்பாட்டு ராஜா காமச்சின் ஊடாக 2009 முன் இடம்பெயர்ந்து குடியமர்ந்த குடும்பங்களுக்கு வீடுகள் நிர்மாணித்துக் கொடுக்கப்பட உள்ளன. திருக்கோவில் பிரதேசத்தில் 2 அங்கத்தவர்கள் அல்லது அதற்கு குறைவான அங்கத்தவர்களை கொண்ட குடும்பத்திற்கு 6 லட்சம் பெறுமதியான வீடுகளும் அதற்கு மேற்பட்ட அங்கத்தவர்களை கொண்ட குடும்பங்களுக்கு 10 லட்சம் பெறுமதியான வீடுகளின திருக்கோவில் பிரதேசத்தில் 98 வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளதுடன் வீடுகளின் நிர்மாண பணிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் திருக்கோவில் பிரதேசத்தில் சாகாமம் மேல்குடியேற்ற கிராமத்தில் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளின் 3 வீடுகளுக்கு அடிக்கல் நடும் நிகழ்வு கிராம சேவை உத்தியோகத்தர் எஸ் பார்த்திபன் தலைமையில் சாகாமம் கிராமத்தில் இடம்பெற்றிருந்தன. இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக திருக்கோவில் பிரதேச செயலாளர் டி என் ஆ கஜேந்திரன், உதவி பிரதேச செயலாளர் கே என் ஆ சதிசேகரன், கிராம சேவை உத்தியோகத்தர் எஸ் பார்த்திபன், பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஏ எஸ் கார்த்திகேஸ், கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் வேயண்ணா விநாயகமூர்த்தி மற்றும் பயனாளிகள் ஆகியோர் கலந்து கொண்டு COVID-19 சுகாதார விதிமுறைகளுக்கு அமைவாக நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.